நடந்து முடிந்த நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் முடிவுகள் தமிழக மக்களை வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது, வேதனையை தந்திருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மாபெரும் பேரியக்கம், 50 ஆண்டுகளை கடந்த இயக்கம், பொன்விழா கொண்டாடிய இயக்கம். அந்த தேர்தல் முடிவுகளிலே எதிர்பாராத பல முடிவுகள் வந்திருக்கிறது. இதற்காக நான் வந்து வருத்தப்படுகிறேன் என்று சொன்னால், இந்த வருத்தம் என்பது அடுத்த கட்சி வென்றுவிட்டார்களே என்பதற்காக அல்ல. ஆனால் எங்களுக்குள்ளே இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள், அரவணைத்து செல்லவில்லை என்ற ஆதங்கங்கள், இதனுடைய வெளிப்படையிலே தான் இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கிறது. எனவே நான் அதிமுக தொண்டர்களுக்கு ஓராண்டுகளுக்கு மேலாகவே நான் சொல்லி வருவதெல்லாம், அதிமுகவை ஒன்றிணைத்து செயல்பட வையுங்கள். எல்லா இடங்களிலும் அதை ஒற்றுமைப்படுத்தி நாம் தேர்தலை சந்தித்தால் 2026 பொதுத் தேர்தலிலே சட்டமன்றத்திலே அதிமுக ஆட்சி அமைப்பப்படும் என்பதை உறுதியாக சொல்லுகிறேன். இந்த இணைப்பு என்பது மேல்மட்டத்திலே மட்டுமல்ல, கீழ்மட்டத்திலே இருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு மட்டத்திலும் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், அண்ணன் செம்பளை அவர்களை போன்றவர்கள் நினைவுபடுத்த வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை கண்டபொழுது 1974 சிக்கல் தீர்ப்பு குழு என்று அண்ணன் அரங்கநாயகம் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து ஒவ்வொரு ஒன்றியங்களுக்காக வந்து என்ன பிரச்சனை, உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை என்று அறிவுரை வழங்கி ஒன்றுபடுத்தி விட்டு போனார்கள். அதே நிலையை இன்றைக்கும் அதிமுக எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே என்னுடைய விருப்பம், ஒரு குடும்பத்திலே ஒருவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் பெரியவர்களை அணுகி கேட்கின்ற பொழுது குலதெய்வம் கோயிலுக்கு போய் வா, சரியாக போய்விடும் என்று சொல்லுவார்கள். அதிமுகவுடைய குல தெய்வங்கள் புரட்சித் தலைவர் பொன்மலைச்செம்பல் எம்ஜிஆரும், மரியாதைக்கும் அன்புக்குரிய பொன்மலைச்செல்வி எங்களுடைய அம்மா புரட்சித் தலைவி அவர்களும், இந்த இருபெரும் தெய்வங்கள் தான் இந்த இயக்கத்தை இன்று வரை காப்பாற்றி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் வங்க கடலோரத்திலே சந்தன பிழையிலே உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காலிலே விழுந்து மன்றாடி இந்த இயக்கம் ஒன்றாக இணைவதற்கு எல்லோரிடமையும் ஒரு இணக்கமான சூழலை நீங்கள் உருவாக்கித்தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைப்பதற்கு திங்கட்கிழமை காலை 10 மணி அளவிலே நான் இந்த இரு தலைவர்கள் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நல் சதுக்கத்திலே போய் என்னுடைய கோரிக்கையை வைத்துவிட்டு வர இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவுக்கு எதிராக போட்டிட்டவர் தான் வந்து ஓபிஎஸ் அதிமுக சின்னத்தை முறக்க நினைச்சவருன்னு கேபி முனிசாமி இப்போ பேட்டி கொடுத்தார். அதாவது தம்பி, அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு, இவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு, நான் ஒரு கருத்தை சொல்லுவதற்கு உகந்த நேரம் இதுவல்ல. ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லுவேன், சுற்றம் பார்க்க வேண்டுமே தவிர குற்றம் பார்க்க வேண்டாம். இப்போ உங்கள் தரப்பில் வந்து தொடர்ந்து வந்து ஏற்கனவே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்றிணைணும் ஒன்றிணைணும், ஆனால் அவங்க தரப்பில் அதுக்கான இதே முன்னெடுப்பு இல்லை தம்பி. அதற்கு ஒரு காலம் கனிந்து வர வேண்டும். இப்பொழுது கனிந்து வருவதற்கு கால வழிவகுத்திருக்கிறது. யார் அதை மகிழ்ச்சி கொண்டா இல்லையே? அதிமுக டெபாசிட் போகணும்னு யார் எதிர்பார்க்கலையே? பிஜேபியோட குறைவான வாக்குகளை வாங்கும் என்று யார் எதிர்பார்க்கவில்லையே? நடந்து முடிந்து விட்டது, அதை பேசி பிரயோஜனம் இல்லை. இனி நடக்க இருப்பது நல்லதாக இருக்கட்டும், குற்றம் பார்க்க வேண்டும், குற்றத்தை பாருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக ஒன்றா சேர்ந்தால் கூட அது பாஜகவோடு இருக்கிற கூட்டணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாஜகவை பொறுத்த மட்டிலே ரெண்டு கருத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். இது என்னுடைய கருத்து, எவருடைய கருத்து வந்த 1985 ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி புரட்சித் தலைவர் பொன்மலைச்செம்பல் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டார்கள். அதிலே எல்லாவற்றுக்கும் விளக்கம் இருக்கும். அதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை டெல்லியிலே இருந்த பொழுது ஆர்எஸ்எஸ்காரர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையும் அவரே விளக்கியிருக்கிறார்.
எங்கள் கட்சியினுடைய கொள்கை எல்லாமே புரட்சித்தலை வகுத்தது. எங்கள் கட்சியினுடைய அனைத்து நடவடிக்கைகளும் புரட்சித்தலை அம்மாவுக்கு பாடம், அவர் கொடுத்து விட்ட பாடம், பகுத்தறிவு இவைகளை வைத்து கொண்டு தான் அந்த இயக்கம் நடத்தப்பட வேண்டும். தம்பி, அணி என்பது வேறு, நான் வேறு கட்சிக்கு போகலை. ரெண்டு பேர்த்துக்கும் மாறுபட்ட கருத்து இருக்குது. அந்த கருத்து இருக்கப்போ யாராவது ஒரு பக்கம் நான் இருந்தால் தான் இவரை சரி பண்ணி அங்கே கூட்டி போக முடியும். இப்போ முழுசாக இருந்தால் தான் அங்கே சரி பண்ணி இங்கே கூட்டி வர முடியும். அந்த நிலையில் இருக்கிறமே தவிர நாங்கள் யாரும் அதிமுக இல்லை என்று சொல்லவில்லையே. முதல் நான் கோவிலுக்கு போயிட்டு வருகிறேன், குலதெய்வத்துடன் பொங்கலிட்டு வருகிறேன், என்னுடைய கோரிக்கையை வைத்து விட்டு வருகிறேன். அதற்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுப்பேன். இந்த நடவடிக்கைக்கு நீங்கள் இருவரும் எனக்கு துணையில் இருக்க வேண்டும், எனக்கு வல்லமை தர வேண்டும், நல்ல ஆற்றலை தர வேண்டும் என்று நான் வைத்து விட்டு வர இருக்கிறேன். மன்னிக்கிறோம், நான் இப்போ போகிறது எங்கள் அம்மாவையும் தலைவரையும் பார்க்க தான் போகிறேன். ஒரே ஒரு கோரிக்கை, ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும். அதற்கு வேண்டிய அனைத்து நலன்களையும் ஒன்று சேர்த்து கொடுங்கள் என்று கேட்பேன். தியானமா ஏப்பா, நான் பெரிய யோகியும் அல்ல, அல்ல முற்று துறந்த முனிவரும் அல்ல, எனக்கு அதை தியானமும் தெரியாது. போவேன், 5 நிமிடம் 10 நிமிடங்கள் அவருடைய கால் மாட்டிலே என்னுடைய உச்சந்தலையை வைத்து விட்டு நின்று கொண்டிருப்பேன். எனக்கு நல்ல அறிகுறி அவர் காட்டுவார்கள். ஒரே ஒரு சின்ன உதாரணம் தம்பி, காலம் என்பது மிகப்பெரிய சக்திக்குரியது. அந்த காலம் ஒரு வழியை காட்டியிருக்கிறது. எல்லோரும் இந்த ஒட்டுமொத்தமாக இணைவதற்கு வேண்டிய காலம் விரைவிலே கழிந்துவிடும், நடக்கும் என்று நான் நம்புகிறேன். சார், நான் வந்து தலைவரை பற்றியே நான் பேசலை. இந்த நிமிஷம் வரையும் சொல்கிறேன், தலைவர்கள் முடிவெடுத்து கொள்ளட்டும், அவங்க சேரட்டும், சேரா போட்டும். என்னை பொறுத்தவரை அடிமட்ட தொண்டர்களிலிருந்து இணைப்பு உருவாக வேண்டும். இல்லை, அந்த அடிமட்ட தொண்டர்லாம் எங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படி சார். நான் தான் சொன்னேன் சார், ஒரு குழு போட்டு அமைங்க சார், ஒவ்வொரு இடத்துக்கு போங்க. அங்கே உள்ள கட்சிக்காரன் கிளைச்சியலாக கூப்பிடுங்க, வட்டச்சியலாக கூப்பிடுங்க. எப்போ உங்கள் வெட்டையில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேளுங்க. பிரச்சனை இல்லைன்னா கும்பிட்டு வாங்க. பிரச்சனை இருக்க சொன்னால் அங்கேயே விசாரித்து முடிவு நல்லா தீர்வு சொல்லிட்டு வாங்க. புரட்சித்தலைவர் வழிகாட்டி இருக்கிறார் சிக்கல் தீர்ப்பு குழு என்று. அதுபோல் விரைவிலே அமைத்து அவர்களெல்லாம் இதை பார்ப்பதற்கு உரிய நேரமும் காலமும் இருக்கிறது. அந்த இணைப்பு கீழே இருந்து உருவாகும். இபிஎஸ் நேரடியாக தொண்டர்களை போய் சந்திச்சு சரிங்க. நான் தான் சொல்கிறேன்ன சார், இபிஎஸ்ஸும் தலைவர், ஓபிஎஸ்ஸும் தலைவர், சசிகலா அம்மாவும் தலைவர். தலைவருக்குள்ளே நீங்கள் எப்படி முடிவெடுத்து வாங்கள், எனக்கு முதல் கீழே உள்ள தொண்டனை இணைத்துக் கொடுங்க. பிரச்சனை வந்து தொண்டர்கள்ட்ட உருவாகலை, யார் பொதுச் செயலாளராகிறது, தலைவராவது, ஒருங்கிணைப்பாளர்கள் தான் உருவாகுது. இல்லை தம்பி, இல்லை கண்ணு, தொண்டன் இல்லாமல் தலைவர் இல்லை. தொண்டன் தானே எலெக்ஷனில் பணியாற்றினான், அவனுக்கு என்ன கஷ்டம் வந்துன்னு அவனுக்கு தானே தெரியும். அங்கே தான் இணைப்பு ஆரம்பிக்கிறோம். முதல் உடனே தொண்டர்களும் அதிமுகவில் போய் சேர்ந்துட்டா இந்த தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? யார் இவங்களே யாராவது ஒருத்த தலைவராக தேர்ந்தெடுத்து போகிறாங்க தொண்டர்கள், என்ன தப்பு இல்ல? அதிமுக வாக்கு சதவீதம் குறையில 2% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி உண்மை. இந்த 2% வந்து அதிகரித்ததுனால நாங்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற முடியலையே. நீங்க யோசனை பண்ணணும், 2% கூடி இருக்கிறது, ஏற்கனவே இருந்தவற்றை குறைந்திருக்கிறது. இது எதுக்கு காரணம்? எங்களை வெற்றி கொள்வதற்கு எதிர்கட்சிகள் தமிழகத்திலே பலம் பொருந்திய கட்சிகள் கிடையாது. ஆனால் நாங்கள் எங்களை நாங்களே சோம்பேறிகளாக இருந்து பணியாற்றாத காரணத்தினாலே இந்த நிலை ஏற்பட்டது. பாஜக வந்து கூட்டணியில் இருந்திருந்தா, அதிமுக கூட்டணியில் இருந்தா ஒரு நல்ல வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் அவனு சொல்லட்டுங்களா, பாஜகவை கூட்டணி வைத்த அம்மா அவர்களே நான் செய்த தவறை இனி வாழ்நாளிலே செய்ய மாட்டேன் என்று சொன்னாங்களே, அவர்கள் சொன்னதானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் அதான் சொன்னாரு, அதிமுக கொள்கையே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வகுத்தது, நடைமுறைப்படுத்தியது, அதுதான் கொள்கை. அவர்கள் சொல்லிவிட்டு போன வழியிலே தான் இந்த இயக்கம் நடைபெற வேண்டும். தம்பி, நான் ஆதரவாளர்லாம் கூட்டி போய் அடியாள கூட்டி போகிறதுக்கு நான் போகல. கோயிலுக்கு எங்கூட்டே கோயில் குழந்தைய கொடுத்து நாணயம் கொண்டாடி தான் போவோம். அது மாதிரி என்னோட நம்பி இருக்கிற தொண்டர்கள் 10 பேர் போய் வச்சுருக்கிற கூட்டம் சேர்க்கின்ற வேலை எனக்கு வேலையல்ல, காசு கொடுத்து ஆடை கூட்டி போகிற வேலையும் அல்ல.
நான் வணங்கக்கூடிய கட்சியினுடைய தெய்வங்கள் அவர்கள், அவர்கள் இடத்திலே நான் முறையிடுவேன். வர்றவங்களை பற்றி எனக்கு ஆட்சேபணிக்கவில்லை. இல்லை, இப்போ தொண்டர்கள்லாம் ஒன்று சொன்னால் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? தொண்டர்கள்லாம் திரும்ப வந்து மூத்த கிடையிலேருந்து ஆரம்பிக்கிறதா? அதுதில் மேலே தலைமையில் ஆள் இல்லாமல் போச்சுன்னா கட்சி குரூப்லாம் போயிடும். இப்போ கட்சி எலெக்ஷன் வச்சு திரும்ப இப்போ நாளைக்கு வந்து விக்ரவாண்டி எலெக்ஷன் வருது, அப்போ தலைமை இல்லாமல் எப்படி தேர்தல் சந்திக்க முடியும்? இருக்கிற தலைமை இருக்கட்டும், தொண்டர்களை ஒன்று சேருங்கள். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அழைப்பு தான் சென்று போயிடுறீங்களா? யாருக்கிட்டேன்னு நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? நான் உண்மையான அதிமுக தொண்டனை தவிர அந்த கட்சியில் எந்த பதவியும் நான் வாங்கினதில்லை. அது அம்மா இருக்கிறதோடு அதை வச்சுட்டுருக்கு, அப்படியே இருக்கிறேன். எனக்கு வேண்டியதாக இந்த கட்சியை வளர்த்தவனுக்குத்தான் வழி தெரியும். அந்த வழியை நான் உணர்கிறேன். கொங்கு மண்டலத்தில் பெரிதாக நம்பிக்கொண்டிருக்கிறோமே, அங்கே நாம் எத்தனாவது இடத்துல இருக்கிறோம்? தஞ்சாவூரில் எங்கே இருக்கிறோம் இன்றைக்கி? எத்தனை இடத்துல எங்களுக்கு டெபாசிட் போச்சு பத்திரிக்கையில் எழுதுறீங்களே, இதெல்லாம் பார்த்து நாங்கள் நாணி குறுக்க வேண்டாமா? இல்லை, ஒரிஜினல் அதிமுக காரன் கூப்பா கிருஷ்ணன், ஓபிஎஸ் அணி இபிஎஸ் என்ன ஒரிஜினல் எல்லாம் டூப்ளிகேட் யார் எனக்கு? அதிமுக உரிமை மீட்பு குழுவிற்கும் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி வைத்த இபிஎஸ்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் 3 மாதங்களுக்கு முன்னாலே நான் சொல்லிவிட்டேன். அது வேண்டாம், பேப்பர்ல இருக்கு, பத்திரிகை வச்சு பாத்துக்கங்க. இப்ப எடப்பாடி அமைக்கட்டுமே, அவர் அமைக்கட்டுமே, ஒரு குழுவை அமைச்சு ஊர் ஊராக போக சொல்லுங்க. கட்சி எப்படி இருக்குது மக்கள்? இந்த கட்சி பணக்காரர்களாக உருவான கட்சி அல்ல, அதானிக்கும் அம்பானிக்காக உருவான கட்சி அல்ல. அடிமட்ட மக்களுக்காக, ஏழை எளியவனுக்காக அன்றைக்கு புரட்சி தலைவர் இயக்கத்தை ஆரம்பிக்க போட்டது ரத்தம் சுண்டல் சுண்டல் ரிச்சா ஓட்டுவனுக்காக எழுப்பப்பட்ட இயக்கம். ரோடிலே போட்டு கொண்டிருக்கானே, உச்சி வெயிலே ரோடு போட்டு கொண்டிருந்தானே, அந்த ரோட்டிலே இருக்க பார்க்கப்பட தொழிலாளிக்காக கொண்ட இயக்கம், விவசாயிகளுக்காக கொண்ட இயக்கம், ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுகவை தவிர வேறு எந்த பணக்காரர்கள் உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல அது. எடப்பாடி தலைமையில ஒன்றிணைந்தாலும் ஏற்றுக்கொண்ட மனநிலையில இருக்கீங்க. யா சார்? எடப்பாடி தலைமை சார், நான் கேட்குறேன், எடப்பாடி என்னன்னோ இல்லை எல்லாரும் ஓபிஎஸ் எல்லாரும் சேர்ந்து யாரோ ஒரு கும்பகோணத்தில் இருக்கிற கூப்பிட்டு வச்சு, அல்ல கன்னியாகுமரி ஒருத்தர் கூப்பிட்டு இவர் தான் தலைவர் தான் ஆமான்னு ஏற்றுக்குவோம். ஒன்றுபட வேண்டிய எனக்கு அதான், இவர் பெரியவரா அவர் பெரியவரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கட்சி ஒன்று உடனே ஒன்றுபடக்கூடிய சக்தி படைத்தவரை ஏற்றுக்கொள்வோம். இப்போ எடப்பாடி ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். நான் அன்றைக்கு மே மாசம் 25ஆம் தேதி 23ஆம் தேதி சொல்றப்ப சொல்றேன், அதிமுக ஓபிஎஸ் வந்து பாஜகவோட கூட்டு சேர்ந்ததுனால அவரை விட்டு நீங்க வெளில வந்துட்டீங்க, நீங்க வந்து அதிமுக சார் இங்க வாங்க. ஓபிஎஸ்ஸை விட்டு வெளியே வந்ததில்ல, ஓபிஎஸ் கூட தான் இருந்தேன் நான். சில நடவடிக்கைகள் எனக்கு பிடிக்கல, இனிமேல் வந்து சேராது நினைக்கிறப்ப நான் இருந்து புரோஜனம் இல்லை வந்துட்டேன். அது தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் வைப்போம். இல்லை சேராதுன்னு சொல்லிட்டீங்க, அதுதான் எடப்பாடியாக தான் சொல்கிறாரு. என்ன ஓபிஎஸ்ஸை விட்டுட்டு எல்லோரும் வாங்கன்னு அவரும் கூப்பிட்றாரு. ஐயா, நான் என்ன கேட்குறேன்னா, வாங்கன்னு கூப்பிடுறது நாங்கள் போய் தலைவர் வந்து ஓபிஎஸ் என்னன்ட்டு இருந்தோம், இன்னைக்கு இபிஎஸ்சிக்கு தான் ஏற்றுக்கணும்னு ஒரு சால்வே போட்டால் வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. மார்போடு அணைத்து கொள்ளுவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை செய்வதை விட முதலிலே தொண்டர்களை ஒன்று செய்யுங்கள். தலைவர்கள் மட்டத்திலே வரட்டும். இப்போ தலைவர் பேசியிருக்கார், இப்போ என்னை விட ஓபிஎஸ் அண்ணனை பற்றி முனுசாமிக்கு தெரியும், முனுசாமிக்கு தெரியும் அண்ணன் ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர். ரெண்டு பேரும் தானே ஒன்றா இருந்தவன் தானே. இப்போ அங்கே இருந்தவங்க எல்லாரும் அங்கே சென்னை செம்மலேருந்து வந்தார், நத்தம் சோனாரங்கிருந்து வந்தார், எல்லாம் இருக்காங்க இல்லையா? அது அவங்க பிரச்சனை, அவங்களுக்குள்ள சேர்த்துக்குவோம். எங்களை பொறுத்த மட்டும் ஒன்றாக்குங்கள் தொண்டர்களை. அம்மா போயிட்டு இருக்கட்டும் சசி அம்மா எடுத்த நடவடிக்கை என்ன? 2 வருஷமாக இடையே இடையேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, என்ன நடவடிக்கை எடுத்த அண்ணன்? ஓபிஎஸ் இபிஎஸ்சி நீ தானே முதலமைச்சர் ஆக்கினேன். நீ என்றைக்கு இபிஎஸ் வீட்டுக்கு போய் வாங்க இபிஎஸ் கூப்பிட்டுருக்கியா, இல்லை ஓபிஎஸ்ஸை போய் வாங்கன்னு கூப்பிட்டியா? இல்லையே, அவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க அவ்வளோதான். இதே போல தான் நானும் இப்போ நீங்கள் இவ்வளோ கூட பதட்டப்படுறதுக்கு காரணம் ஏற்கனவே உங்களுக்கு திமுக மட்டும் தான் ஒரு எதிரியாக இருந்தாங்க.
இப்படி அப்படி எடுத்துக்க முடியாது. நான் சொல்ற மாதிரி சொல்லு, எனக்கு இது பதட்டம் அல்ல. இந்த என்னை போல கோடிக்கணக்கான தொண்டர்கள் இந்த இயக்கம் வளர்வதற்கு பாடுபட்டவன் இயக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் இயக்கத்தை வளர்க்கறதுக்கு, எவ்வளவு பேர் இயக்கம் இது. இந்த தோல்வி வெற்றிகள்லாம் நான் கவலைப்படவே இல்லை பிரதர். ஏன்னு கேட்டீங்கன்னா, 1980 நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக 2 MP தான் பெற்றுச்சு. மற்றையெல்லாம் திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி 80 வாங்கிச்சு. அம்மா அவர்கள் வந்து சேவல் புறாணிக்கிறப்ப எத்தனை MLA போயிட்டு இருந்தோம், ஆட்சிக்கு வரலையா? இன்றைக்கு நாம் எல்லாம் கட்டுக்கோப்பாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஒரே எதிரியை நாம் சந்திப்பதற்கு தயாராக வேண்டும். ஒரு நாளைக்கு தனி கச்சேரி வச்சுக்கலாம்மா. தம்பி வேண்டாம், அண்ணன் திமுக ரொம்ப கஷ்டப்பட்டு 40 கொண்டு வந்திருக்காரு. இந்திய மக்கள் நல்ல தீர்ப்பை இந்திய அளவிலே உள்ள அரசியல் கட்சிகளுக்கும் படிப்படை தந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்கும் பாடம் தந்திருக்கிறார்கள்.